பொதுவாக பாலிவுட்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம சவுத் இந்தியன் சினிமாவை பார்த்தாவே பிடிக்காது. நம்மளோட வளர்ச்சி அவங்களுக்கு மிகப்பெரிய காண்டாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு பாகுபலி, பாகுபலி டூ, கேஜிஎஃப், புஷ்பா 2.0, எந்திரன், இப்போ பட்டை கிளப்பிட்டு இருக்க ட்ரிபிள் ஆர், இந்த படங்களோட அபரிமிதமான வளர்ச்சி அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறாமையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா உண்மை. இன்னும் சொல்லப்போனால் சங்கர் வந்து 2.0 படம் எடுக்கும்போது சரி, ராஜமௌலி, பாகுபலி, இப்போ ட்ரிபிள் ஆர் படம் எடுக்கும்போது சரி, இது எல்லாத்தையுமே இந்திய சினிமா தான் அப்படி சொன்னாங்க. சங்கர் வந்து தமிழ் சினிமான்னு சொல்ல, ராஜமௌலி, ட்ரிபிள் ஆர் படம் தெலுங்கு சினிமான்னு நான் பெருமை பித்திக்கலை. ஒரு கௌரவமாக அவங்க வந்து இது எல்லாமே இந்தியன் சினிமா தான் அப்படின்னு வந்து ரொம்பவே பெருமையாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாலிவுட்காரங்க என்னமா சொல்கிறாங்க, 2.0 அது தமிழ் படம், ட்ரிபிள் ஆரா அது தெலுங்கு படம், இப்படித்தான் தரம் பிரித்து பாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிவாதத்தில் இருக்கீங்க ஒரே ஒரு விஷயத்தில் அப்படியே உல்டாவாக முரண்படுவாங்க. அது என்ன விஷயம்னா, நம்ம இசைப்புயல் ஏஆர் ரகுமான் மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்கர் விருது வாங்கும் போதும் சரி, இல்லை வேறு உலக விருதுகள் வாங்கும் போதும் சரி, அவரை வந்து ஒரு தமிழன்னு நம்ம பெருமை கொண்டாடுனா அது அவங்களுக்கு பொறுக்காது. உடனே என்ன சொல்லுவாங்க, ஏஆர் ரகுமான் ஈஸியாக இந்தியன் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்பா அப்போ மட்டும் தமிழ் தெலுங்கு கன்னடா உங்களுக்கு தெரியலையா, அப்போ மட்டும் உங்களுக்கு இந்தியன்னு பொதுவாக வருவீங்க அப்படிங்கிற கருத்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன பஞ்சாயத்துனா, இப்போ ஜான் ஆபரகாம் அப்படின்னு ஒரு இந்தியில் வந்து ஒரு ஹீரோ இருக்கார், அவர் செகண்ட் தேர்டு கேட்டகரி ஹீரோ தான், அவர் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, நான் வந்து ஹிந்திக்காரன், ஹிந்தி சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது தான் எனக்கு விருப்பம், அதை விட்டுட்டு தெலுங்கு சினிமாலேயோ இல்லை மற்ற சவுத் இந்திய சினிமாலேயோ போய் செகண்ட் கேரக்டரோ இல்லை ஹீரோ நடிக்கலாம் எனக்கு துளியும் விருப்பமே கிடையாது அப்படின்னு சவுத் இந்திய சினிமாவே மட்டம் தட்டியிருக்காரு. ஆனால் நம்மாளுங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜான் ஆபிரகாம் கடைசியாக நடித்த 12 படங்களோட மொத்த வசூல் 620 கோடி. ஆனால் இப்போ ட்ரிபிள் ஆர் படம் பட்டை கிளப்பிட்டுருக்கீங்களா, அந்த படம் வெறும் 6 நாளில் 670 கோடி கலெக்ஷன் இருக்குது. இவரோட 10 வருஷ கேரியரோட மொத்த வசூலையும் வெறும் 6 நாட்களில் வந்து தாண்டி போயிடுச்சு. இதுதான் சவுத் இந்திய சினிமாவோட பலம். இந்த பலம் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொறாமையை கிரியேட் பண்ணுது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது பற்றி கருத்தை கன்ஃபார்ம் செய்வீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.